Mama? இன்னொருத்தர கால வந்துட்டு வரலாம். வா மகளே வா, வா மகளே வா. உன் கட்டுமனைக்கு போனேன். உன் புருஷனுடைய மனநிலைகள் கொஞ்சம் மாற்றமாகி உன்னை வேண்டாம்னு உதறித்தள்ளவா, அல்லது அவன் நல்ல இழுபட்டு வந்து சேரட்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் விட்டு பிடிப்பமா என்ற எண்ணத்தில் அவன் இருக்கான். இப்போ விட்டு பிடித்த காலம் முடிஞ்சு போச்சு, புரியுதா? தை 19ஆம் தேதிக்கு மேலே உன்னை கூப்பிட்டுருவான், சந்தோஷமாக போய் இருந்து வாழ்ந்துக்கலாம். நீ மட்டும் கொஞ்சம் சேட்டை பண்ணாமல் இருந்துக்கா. நல்லா இரு மகளே. தட்டாங்குளம் நல்லா இரு. தட்டாங்குளம் யாரு? தட்டாங்குளம், தட்டாங்குளமா நீ? வா. உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ரைஸ் மில் கிடக்க ஒன்று இருக்கு, அது என்னது? உங்கள் பாதையில் ரைஸ் மில் இருக்கா? இருக்கோ, அதான் பார்த்தேன். சத்தம் கட்டுச்சு, குஷு புஷு புஷுன்னு இறையுத. என்ன செய்யணும் உங்களுக்கு? கொஞ்சம் தொடாமல் இரு, பார்த்துருவோம் பக்கத்தில் வா. அடிக்கடி பிழையிலிருந்து முதுகெலும்பு வர வலியும் வேதனையும் இருக்குது. வயத்தை ஏற்றிக்கிட்டு சாப்பிட முடியாத குறை இருக்குது. கண்டை கட்டிக்கிட்டே வருது. அதனால் இந்த நிலைகள்லாம் இருக்க வேற எதுவும் தெய்வன வைவன கோளாறு எதுவும் நடந்திருக்கா, அல்லது வேற எதுவும் தெய்வ குற்றம் இருக்கா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உன் உள்ளத்தில் இருக்கு. காலில் வந்துட்டு வரலாம். யாவுமா பேசணும் இவங்கள்ட்ட? எந்த வார்த்தையும் முன்னப்பின விட்டுறக்கூடாதே. வீடு இடம் சம்பந்தமான வாக்குவாதம் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். அதில் முன்ன பின்ன பேசுனா விருட்னு சண்டை போடக்கூடிய மனசெல்லாம் வரும். அப்படி நிலைகள் வரக்கூடாது, புரியுதா? புரியலையா? கோர்ட்டு காவல்துறை செல்ல வேண்டிய விதி நேரங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. வார்த்தையை குறைக்கணும், மனசை அடக்கணும், அப்போந்தான் ஜெயிக்க முடியும். இவர் நோயை தீர்த்து தந்துடுத, பிரச்சனை இல்லாமல் ஆக்கி தந்துடுத, போதும்ல கால் விட்டு வரலாம். வா மகளே வா. பணம் கொடுத்துட்டேனே, வாங்கி தர முடியுமா? கொஞ்சம் பணம் வெளியிலேருந்து வரும் நமக்கு, தைரியமா இரு, வாங்கி தரேன். கண்ணை மூடி பார்ப்போம் கொஞ்ச நேரம், நல்ல என்னையுமே நினைச்சு கும்பிடு பார்ப்போம் மனசுக்குள்ள. அடுத்து எந்த வியாதியும் வராது. இந்தா சந்தோஷமா இருந்துக்கலாம். இந்த கனியை கொண்டு வீட்டில் போய் வெற்றி அடைஞ்சாச்சு, சந்தோஷமா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். சென்னை மாநகர், சென்னை மெட்ராஸ், மெட்ராஸ். இந்தாப்பா நல்லா இருடா. ஆ சரி தம்பியை பார்த்துப்போம். சென்னை இன்னும் ஆள் இருக்கு. சென்னை, சென்னை இன்னும் ஆள் இருக்கு. என் மகனை பத்தி எனக்கு தெளிவு கிடைக்கணும், என் மகனை பத்தி எனக்கு தெளிவு கிடைக்கணும்னு கேட்டு வந்தேன். உங்களுக்கு உங்களுக்கு தனியாக பார்த்துக்கிடுவோம். கால் வந்துட்டுவாமா? வரலாம். உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், கண்ணாடியை கலத்த சொல்லி உத்தரவு. உன் மகனுடைய இருதயத்துக்குள்ள இன்னொரு பொம்பளை வாழ்ந்துகிட்டு இருக்கா, அவ கெட்டினவளா அப்படின்னு பார்த்தேன். இல்ல. வா மகளே வா. அவன் வயத்துக்குள்ள மருந்து உருண்டை கிடக்கு. வயத்துக்குள்ள மருந்து உருண்டை எதுக்கு? ஆம்பளைய மசக்கி போனதுக்கு. அப்படி உருண்டை கிடந்து
அவன் மதி மயங்கி அவட்ட மடங்கி கிடக்கான். அவனை வெளியே எடுத்து உன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து வாழ வச்சா போதுமில்லா கால் வந்துட்டுவா. சத்தம் வரலாம் வாமா. இந்தா சனி பகவானுடைய சக்தியால் உன் மகனை இழுத்து கொண்டு உங்ககிட்ட கொண்டு வச்சு சேர்க்கிறேன். வெற்றி உண்டு மகளே, செல்வாக்காயிரு, காப்பாய் தந்துடுறேன். ஓ ஏரங்கா ரெங்கா ஓடிவா, பாண்டு ரெங்கா ஓடிவா, பண்டரிபுரத்தில் வாழும் பாண்டு ரெங்க சாமியே, நீ எங்களை காக்கவே வா வா வா. பாண்டரங்கரை கும்பிடுறவன் யாரப்பா? பாண்டரங்கரை கும்பிடுறவன் யாரு? போயிட்டு வா. உத்தரவு முடிஞ்சு போச்சு மகனே. உங்களுடைய சாந்தியத்துக்குள்ள போய் பார்த்தேன். சாந்தியத்தியம்னா உங்களுடைய ஆத்மா. எடுத்து கொடு. இந்த ஆன்மாக்களை எல்லாம் நான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, மூணு தலைமுறைகளுக்கு முன்னால பாண்டுரங்கனுக்கு ஒரு ஆலயத்தை எழுப்பினீர்கள். என்னடா இவன் பேச மாட்டான், பேச வைக்கும். யாரு அந்த பாண்டுரங்கனுடைய ஆலயத்தை எழுப்பி அதனுடைய காலங்களிலே ஒரு மங்கை அந்த ரங்கனுக்கு உரிமைப்பட்டவள், பாண்டுரங்கனுக்கு உரிமைப்பட்டவள். அவள் பாண்டுரங்கன் மீது பக்தியும் அற்புதமான தெய்வ ஞான சக்தியையும் உள்ளுக்குள்ளே கொண்டு மிகவும் பரிசுத்தமான நிலைகளோடு இருந்தவள். ஆனால் அவளுடைய சுய வாழ்க்கையில் மனம் பாதிக்கப்பட்டு மிகவும் குழப்பமடைந்து தண்ணீரில் விழுந்து அவ இறந்துட்டா. புரியுதா? புரியுதா புரியலையா? அந்த தண்ணீரில் முங்கிய பிறகு தெய்வ சக்தியினுடைய மார்க்கங்கள் மாறியது.